சம்மர் வந்தாச்சு சம்மர் ட்ரிங்க்கு ஒரு சின்ன ப்ரீ பிரிபரேஷன் வேறு வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த ப்ரீ ப்ரீபரேஷன் என்ன ஒரு ப்ளஸ்னா பிள்ளைங்க கேட்டோன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ஹோம் வெக்கேஷன் டைம்ல தான் அதிகமாக நம்ம கிச்சன்ல டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி வேற இருக்கும் இப்போ நான் ரெடி பண்றதெல்லாம் ஒரு ஒன் வீக்கை சமாளிக்கிறதுக்கு வந்து நன்னாரி சர்ப தேசம் செய்யலாம் நாட்டு மருந்து கடையில் நன்னாரி வேர் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் போல் அது ஊறட்டும் ஊறுனதுக்கப்புறம் இந்த கலரில் வந்துடும் பாதியா வத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை துணியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் கொதிக்கிறப்போ வீடு ஃபுல்லாக நன்னாரி ஸ்மெல்லாக இருந்துச்சு அப்போவே வந்து தம்பியும் ஹஸ்பண்டும் எப்போ தான் ரெடியாகும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுத்தது ஒரு லிட்ருக்கிட்ட இருக்குன்னா அதுக்கு ஒரு கிலோ சக்கரை வந்து சேர்க்கணும் ஆனால் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் பிசு பிசுன்னு வர அளவுக்கு வத்த விடணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி எங்கள் வீட்டில் வந்து பொறுமை இழந்துட்டாங்க அதனால ஜீனி கரைஞ்சி கொஞ்சம் வத்தி வந்தோன்னே இறக்கிட்டேன் இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் சக்கரை வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஹாஃப் லெமன் வந்து சேர்த்துக்கணும் நாங்கள் கொஞ்சம் இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டு மிச்சத்தை சர்பத் கலக்கி குடிச்சாச்சு இதோடு சேர்த்து வந்து லெமன் ஜூஸ் வந்து தனியா கிளாஸ் பாட்டிலில் புழிஞ்சு வச்சுக்கிட்டேன் அது நிறைய வேஸ்ட் ஆகுது அதனால் புழிஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சப்ஜா விதை அதை ஊற வச்சு அதையும் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டேன் பாதாம் பீசனையும் ஊற வச்சுட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் என்ன விதவிதமா நம்ம ஜூஸ் போட்டாலும் இதை கொஞ்சம் பேசிக்கா சேர்த்துக்கலாம் இல்லையா அதனால இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து பெரிய நெல்லிக்காவை தண்ணி சேர்க்காம அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நெல்லிக்காவை வந்து அப்படியே சாப்பிட்றதுதான் நமக்கு அந்த சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும் நிறைய வாங்கிட்டு வந்தேன் சரி ஜூஸ்லையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன் இப்போ நம்ம சர்பத் போடும்போது எலுமிச்சம்பளம் ஜூஸ்க்கு பதிலாக இந்த ஜூஸை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆம்லா ஜூஸு சப்ஜா சீடு ஊற வச்ச பாதாம் பிசன் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதில் நிறைய தண்ணி சேர்த்துட்டு இதுதான் நான் இப்ப வந்து காலையில் குடிச்சுட்டு இருக்கேன் எனக்கு நல்ல ஃபில்லிங்காக நெக்ஸ்ட் வந்து ரோஸ் மில்க் எசன் செய்ய போறோம் நாட்டு ரோஸ் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டு கொதிக்கிற தண்ணியில போட்டுடலாம் இந்த ரோஸ் பெட்டல்ஸோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் துருவி வச்சிருக்க பீட்ரூட்டை கலருக்காக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வத்தி வந்ததுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் நம்ம துருவி சேர்த்தோம் இல்லையா அந்த பீட்ரூட் கலரும் இந்த ரோஸ் பெட்டல் கலரும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த கலர் ஃபுல்லாமே இதில் டிஃப்யூஸ் ஆயிருக்கும் இந்த வடிகட்டின தண்ணி வந்து ஒரு டம்ளர் இருக்குன்னா அதுக்கு அரை டம்ளர் கிட்ட நான் சக்கரை வந்து சேர்த்துக்க பிசு பிசன் வர்றதுதான் இதுக்கு கன்சிஸ்டன்சி பிசு பிசுன் ரோஸ் எசன்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சப்போ வந்து ரோஸ் பெட்டல் ஸ்மெல்லு வந்து இருக்கு கூடவே வந்து அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல்லும் லைட்டாக இருக்கும் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்து ரோஸ் மில்க்கெல்லாம் எல்லாம் போடும்போது அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு கிடைக்கும் ரோஸ் மில்க்கு வந்து அந்த ஸ்மெல்லு இருந்தா தானே நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த எசன்ஸ் வந்து சேர்க்கணும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்து தான் நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டேன் சில சம்மர் ட்ரிங்க்குக்கு வந்து இந்த மில்க் மேடு தேவைப்படுது ஸோ அதனால அதையும் சேர்ப்போம் கால் கப் பால் பவுடர் அந்த பத்து ரூபாய் பாக்கெட்லாம் இருக்கும்ல அதை தான் சேர்த்துக்கிட்டேன் முக்கால் கப் சக்கரை ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆவின்ல வந்து கோல்டு ஆரோக்கியால வந்து இந்த புல் கிரீம் மில்க் அதை சேர்த்துக்கிட்டா பெட்டரா இருக்கும் பேக்கிங் சோடா பால் பவுடர் இந்த ரெண்டுமே வந்து நம்ம கிரீமியா கிடைக்கிறதுக்காண்டிதான் சேர்க்கிறோம் ஸ்டவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி லம்ப்ஸ் இல்லாம கலக்கி விட்டுக்கலாம் கலக்கும்போது ஃபஸ்ட்டு பால் பவுடர் மேலே தெரில தரலாம் நிற்கும் பயந்துராதிங்க கெட்டு போயிடுச்சோன்னு நினச்சி இல்லாட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் லைட்டாக எல்லோயிஷாக க்ரீமியாக வரணும் அதுதான் கன்சிஸ்டன்சி நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பேசிக்கான சம்மர் ட்ரிங்க்கு அப்புறம் கொஞ்சம் புதுசு புதுசாகவும் ட்ரை பண்ணி பார்த்தோம் அதெல்லாம் வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுங்க அதெல்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி